ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட பிரகாஷ். நான் ஒரு கோல்ட் சர்டிஃபைட் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கோச். இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் உங்களோட ரிசல்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பேக்போனாக இருக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஹார்ட் ஒர்க். அப்புறம் இருக்கவே இருக்க உங்களுக்கு நான் ஐடியாஸ்லாம் கொடுத்து, நல்ல நல்ல டிப்ஸ் கொடுத்து உங்களோட ரிசல்ட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சிக்கணும். எந்த ஒரு டிப்ஸ், எந்த ஒரு ஐடியாஸ் கொடுத்தாலும் நீங்கள் அதை ப்ராப்பராக அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எது தெரியுமா? ஜிம் எசசரிஸ். நீங்கள் உங்களோட ஜிம் எக்ஸசரிஸை ப்ராப்பராக பயன்படுத்துகிறீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் மார்க். ஏன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, எந்த ஜிம் எக்ஸசரிஸை எப்போ பயன்படுத்தணும் என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீ இதில் வந்து நீங்கள் எந்த அளவு பெனிஃபிட்ஸ் நினைக்கிறீங்களோ அந்த அளவு ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ரிசல்ட் அச்சீவ் பண்ணால் சின்ன சின்ன பேசிக் விஷயத்தை மாற்றலாம் மட்டும்தான் அது சாத்தியம். ஸோ இதை முதல்ல நீங்கள் கவனத்தில் புரிஞ்சிக்கணும். இப்போ நார்மலாக காமனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைய ஜிம் எக்ஸசரிஸில் வந்து ஒரு காமனான ஒன்று வந்து ரிஸ்ட் பேண்ட் வருது, அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நீ ஸ்லீவ்ஸ் வருது, அதுமாதிரி பேக் பெல்ட்ஸ்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி எக்ஸசரிஸ் உங்க ஜிம்ல இருக்கும், நீங்க அதை ரெகுலரா பயன்படுத்திட்டு வரீங்க. இதுல ரொம்ப காமனா ஒரு தப்பா பயன்படுத்துற எக்சர்சைஸ் எது தெரியுமா? ரிஸ்ட் பேண்ட் தாங்க. ஸோ இந்த ரிஸ்ட் பேண்டு உங்களுக்கு எந்த அளவு பெனிஃபிட்ஸ் தரப்போதோ அந்த அளவு பெரிய பிரச்சனைகளும் கிரியேட் பண்ண போகுது. ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா, முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ போட்டாலும் உடனே உங்ககிட்ட சேரும். கூடவே நீங்கள் லைக் பண்ணி எடுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறது வந்து ரிஸ்ட் பேண்ட். ஸோ இந்த ரிஸ்ட் பேண்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து எப்பப்பெல்லாம் வெயிட்டை வந்து புஷ் பண்ணுறீங்களோ, தலைக்கு மேலே வெயிட்டை லிஃப்ட் பண்ணுறீங்களோ, இப்போலாம் இந்த ரிஸ்ட் பேண்ட் வந்து உங்களுக்கு பயன்பட போகுது. எதுக்கு பயன்பட போகுதுன்னா, இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வரும். நீங்கள் எப்போ வெயிட்டை புஷ் பண்ணாலும் சரி, இல்லை வெயிட்டை வந்து நீங்கள் மேலே புல் பண்ணாலும் சரி, இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்து ரிஸ்ட் பேண்டை வந்து பயன்படுத்துறீங்க. ஆனால் நீங்கள் நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ரிஸ்ட் பேண்டு தப்பான விதத்தில் பயன்படுத்துறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜிம்மில் பல பேரை பார்த்துட்டா இவங்க நிறைய விஷயத்தில் தப்பு பண்ணிடுறாங்க. இதில் வந்து அவங்க ரிஸ்ட் போகிறது மட்டும் இல்லாத ரிசல்ட் அச்சீவ் பண்ணுறதுலையும் பெரிய பிரச்சனை ஏற்படுது. நாலு அடைவில் கை வலி அந்த மாதிரி ஏற்பட்டுருது. அதில் நார்மலாக எந்த வேலை வீட்டிலே செஞ்சாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ப்ரிகாஷன் எடுக்கணும், இது எப்போல்லாம் நீங்கள் பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும், இது சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிம்முக்கு போனவுடனே இந்த ரிஸ்ட் பேண்ட் வந்து நீங்கள் கட்டவே கூடாது. இது மனசில் வச்சுங்க. இது நீங்கள் கட்டிக்கிட்டு வார்ம் அப் பண்ணுறதும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணக்கூடாது. இந்த ரிஸ்ட் பேண்ட் வெறும் நீங்க எப்பப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா லோட நீங்க புஷ் பண்றீங்க பாத்தீங்களா, எக்ஸ்ட்ரா வெயிட்ட புஷ் பண்றீங்களோ, அந்த சமயத்துல மட்டும் தான் இந்த ரிஸ்ட் பேண்ட நீங்க பயன்படுத்தணும். அப்புறம் இந்த ரிஸ்ட் பேண்ட எப்படி நீங்க கட்டணும்னா, ரொம்ப கைக்கு மேலவும் போகாத, ரொம்ப கீழும் போகாத, இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பொசிஷன் எடுத்து நீங்க கட்டிக்கணும். இப்போ இந்த வலது கையில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மேலே வந்துருச்சு, இந்த மாதிரி நீங்கள் கட்டக்கூடாது. இப்போ இடது கையில் பார்த்தீங்கன்னா இது கரெக்டான ஒரு இது, இந்த அளவு தான் இப்படி தான் நீங்கள் கட்டணும் ரிஸ்ட் பேண்டை. ஏன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மேலே இந்த ஃபோர் ஆர்ம் வரைக்கும் போகிற மாதிரி நீங்கள் மேலே கட்டிட்டீங்கன்னா என்ன ஆகிடும்னா, அந்த ரிஸ்ட் பேண்டு உங்களுக்கு பயன்படாத போகுது. உங்கள் கையோட ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரிஸ்ட் பேண்டு யூஸ்ஃபுல்லே கிடையாது அந்த இடத்துல. ஸோ இதை நீங்கள் பார்த்து நீங்கள் ப்ராப்பராக இந்த ஜாக்கெட் பாருங்கள், இந்த மாதிரி ப்ராப்பராக இந்த லெவலுக்கு வராலும் நீங்கள் கட்டிக்கணும். இதுக்கு மேலே இவ்வளோ மேலேயும் போகக்கூடாது, அதே மாதிரி இந்த மாதிரி தூக்கிட்டு ரொம்ப உள்ள மேலேயும் போகக்கூடாது. இப்போ ரிஸ்ட் பேண்டு எடுத்துட்டிங்கன்னா ரெண்டு விதமான ரிஸ்ட் பேண்ட் வருது. ஒன்று மெலிசான ரிஸ்ட் பேண்ட் வரும், இன்னொன்று வந்து கொஞ்சம் மொத்தமாக வரும். இந்த மொத்தமான ரிஸ்ட் பேண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ரிஸ்ட் பேண்ட். இது உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும்னா, எக்ஸ்ட்ரா வெயிட்டை புஷ் பண்ண சப்போர்ட் பண்ணும், ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்டை புஷ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெஞ்ச் ப்ரெஸ் அடிக்கிறீங்க, இப்போ மிலிட்ரி ப்ரெஸ் அடிக்கிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் நீங்கள் புஷ் பண்ண முடியும் ஃபுல் கம்ஃபர்டபுளோட. இது கொஞ்சம் தின்னராக இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக இப்போ க்ளீன் அண்ட் ப்ரெஸ் அடிப்போம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜர்க்கு கொடுக்குற இடத்துலாம் உங்களோட இந்த ரிஸ்ட் ஜாயிண்ட் வந்து ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அதிகமாகும். அதனால் வந்து மெலிசாக இருக்கிற ரிஸ்ட் பேண்ட் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பயன்பட போகுது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்து ஒரு நல்ல ரிஸ்ட் பேண்ட், கொஞ்சம் மொத்தமான ரிஸ்ட் பேண்டும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணி நீங்கள் ரிஸ்ட் பேண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் ஈஸியாக நல்ல ரிசல்ட்டை கெயின் பண்ண முடியும். இந்த ரிஸ்ட் பேண்டை நீங்கள் எங்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது தெரியுமா? நீங்கள் புஷ்அப்ஸ் அடிக்கக்குள்ளே, புல்அப்ஸ் அடிக்கக்குள்ளே, நீங்கள் வெயிட்டை வந்து புல் பண்ணக்குள்ள, இந்த மாதிரி இடத்துல நீங்க இந்த பேண்டை பயன்படுத்தவே கூடாது. எதுக்காக இந்த பேண்டை நீங்க அந்த சமயத்தில் பயன்படுத்த கூடாது தெரியுமா? நார்மலாக நீங்கள் பேண்டு உங்கள் கையில் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பிடிப்பு ஏற்படும். இது வந்து ஒரு ஜாயிண்ட்டோட பிடிப்பு. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்குது உங்களுக்கு தெரியுமா? இப்போ நார்மலாகவே நம்ம உடம்புல வந்து பைசிப்பை ட்ரெயின் பண்ணுறதுக்கு இருக்கிற மெயின் ஜாயிண்ட் எது தெரியுமா? இந்த எல்போ ஜாயிண்ட். இந்த எல்போ ஜாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஜாயிண்ட் இருக்குது, அதுதான் இந்த ரேடியோ அல்னார் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம கையை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த ரேடியோ அல்னார் ஜாயிண்ட் இது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ஆர்டரிஸ் கனெக்டடாக இருக்குது, பிளட் வெசல். அது வந்து ரேடியல் ஆர்டரி அப்புறம் அல்னார் ஆர்டரி சொல்லுவோம். இந்த ரெண்டு ஆர்டரியும் வந்து ஹார்ட்லேருந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான பிளட்டை சப்ளை பண்ணுது. ஸோ நீங்கள் வந்து இந்த பேண்டை கண்டினியூஸாக கட்டிட்டு இருக்கிறதால என்ன ஆகிடும்னா, உங்களோட பிளட் ஃப்ளோ ரொம்ப லோ ஆகிடும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகும்.
ஸோ அதனால எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ முடிஞ்சளவு சீக்கிரமாக வந்து பெல்ட் அவுத்துடணும். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ப்ராப்பராக எங்கெல்லாம் வெயிட்டை புஷ் பண்ணுறீங்களோ ஹெவி வெயிட்டை புஷ் பண்ணுறீங்களோ இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் பெல்ட்டை பயன்படுத்தணும். நீங்கள் ஸ்டார்டிங் ஜிம்மில் போய் இன்றைக்கி நான் பல பேரை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்முக்கு போன உடனே வந்து பெல்ட்டை தூக்கி கையில் கட்டிக்கிறாங்க, போயிருக்கும் கட்டி வார்ம்அப்லேருந்து எடுத்துகிட்டு எண்டிங் முடிகிற வரைக்கும் அதை அவுக்கவே மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பு நீங்கள் செய்யக்கூடாது. என் வியூவர்ஸாக இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தப்பு செஞ்சீங்கன்னா அது எனக்கு தான் அவமானம். ஸோ இதுக்கு மேற்பட்டு நீங்கள் ரிஸ்ட் பேண்ட் கட்டத்தில் வந்து கவனமாக இருக்கணும்னு நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எங்கே வந்து எக்ஸ்ட்ரா வெயிட்டை புஷ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல மட்டும் தான் ரிஸ்ட் பேண்ட் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து மிலிட்ரி ப்ரெஸ் அடிக்கிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்து ரிஸ்ட் பேண்டை போட்டக்கூடாது. ஏன்னா உங்களோட பாடி நேச்சுரலாகவே ஒரு வெயிட்டை புஷ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஏன்னா இந்த ரிஸ்ட்டோட கெப்பாசிட்டி எப்போ வளரும்னா நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான். நீங்கள் எடுத்தனும் இந்த பேண்டு கட்டுறதால என்ன ஆகிடும்னா அது கெப்பாசிட்டி இழந்துருது. அப்போ நாலடியில் இந்த ரிஸ்ட் பேண்ட் இல்லாத உங்களோட ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது. மனசில் வச்சுங்க, ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் எந்த வேலையுமே நீங்கள் செய்ய முடியாது. ஸோ அதனால் இந்த ரிஸ்ட் பேண்ட் வந்து முடிஞ்சளவு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். எந்த அளவு நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்தளவு உங்களுக்கு நல்லது. பெரிய பெரிய ஒரு பாடி பில்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ரிஸ்ட் பேண்ட்லாம் அதிகமாக பயன்படுத்தவே மாட்டாங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வேரியேஷன் எடுத்துட்டிங்கன்னா அதில் மூணாவது செட்டு நீங்கள் அடிக்க போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வெயிட் நீங்கள் புஷ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல தேர்ட் செட்ஸில் மட்டும்தான் இந்த பேண்டை நீங்கள் போடும். இந்த பேண்டை போட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா வெயிட்டை புஷ் பண்ணிட்டு உடனே அவுத்துடணும். ஏன்னா பிளட் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். ஸோ எங்கெங்கெல்லாம் அதிகமாக எஃபர்ட் தேவைப்படுதோ அப்போ மட்டும்தான் நீங்கள் பேண்டு கட்டணும். அதுவும் கம்பல்சரியாக கட்டணும்னு சொல்ல முடிஞ்சளவு அதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து பெஞ்ச் ப்ரெஸ் அடிக்கலாம் இந்த ரிஸ்ட் வலிக்கும், அதே மாதிரி ஸ்குவாட் அடிக்கலும் சரி நம்ம கை வந்து கொஞ்சம் பின்னாடி எக்ஸ்ட்ராவாக போகிறதால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வலி ஏற்படும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வலி ஏற்படுற நேரத்தில் நீங்கள் இந்த ரிஸ்ட் பேண்டை கட்டிக்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் முடிச்ச உடனே என்ன பண்ணு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிங்க. லூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் அடிக்கும் பார்த்தீங்களா அந்த சமயத்தில் கொஞ்சம் லூஸாக வச்சுட்டு திரும்பி ஒர்க் அவுட் பண்ணலாம், கொஞ்சம் டைட் பண்ணி திரும்பி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இப்படி மட்டும்தான் அந்த பேண்டை பயன்படுத்தி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம வரும் பெல்ட்டுக்கு. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜிம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா பெல்ட்டை போட்டுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் பெல்ட்டை போட்டுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹிப் பெல்ட் உங்களுக்கு எப்படி பயன்படுத்தும் தெரியுமா? நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டாலும் ஹெவி வெயிட்டை லிஃப்ட் பண்ணக்குள்ள உங்களோட முன்னாடி இருக்கிற ரிப் கேஜும் இந்த ஹிப்பு பின்னாடி இருக்கிற ஹிப்பும் வந்து ரெண்டும் கனெக்ட் பண்ணி உங்கள் பாடியை ப்ராப்பரான ஃபார்மில் ஃபார்ம் பண்ணி இது எக்ஸ்ட்ரா ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போகாதாலும் உங்களுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும். அதுக்கு தான் இந்த பெல்ட்டு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போய் ஜிம்மில் போய் ஸ்டார்டிங்கில் இந்த பெல்ட் போட்டுக்கிட்டு பைசிப் அடிக்கிறதுக்கும் பெல்ட் எடுத்துக்கிறாங்க, நார்மலாக புல்அப்ஸ் அடிக்கிறதுக்கும் பெல்ட் எடுத்துக்கிறாங்க, புளி அடிக்கிறதுக்கும் பெல்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த பெல்ட்டை வந்து கட்டிக்கிட்டு இருக்கவே கூடாது. இது நீங்கள் மனசில் வச்சிங்க. இந்த பெல்ட் கட்டத்தால் உங்களுக்கு ஒரு சின்ன பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுமா? உங்களோட பாடி வந்து அதிகமாக பெண்ட் ஆகிடாது. எந்தளவு ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போதோ அது முடிஞ்சளவு அது கண்ட்ரோல் பண்ணிக்கும். இப்போ சைட்லேயும் ஒரு சமயம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பெல்ட் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இப்போ இந்த பெல்ட்லேயே நிறைய டைப் பெல்ட் வருது. நார்மலாக இப்போ பவர் லிஃப்டிங் பெல்ட் வருது, வெல்க்ரோ பெல்ட்னு வருது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெதர் பெல்ட் வருது. இப்போ இந்த பெல்ட்டை நீங்கள் எப்படி கட்டணும்னா எந்த அளவு முடிஞ்சதோ அந்த அளவு டைட்டாக கட்டிக்கணும். ஸோ எவ்வளோ டைட்டாக கட்டுறீங்களோ அந்த அளவு பெல்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனால் இது லாங் டைம் வரைக்கும் நீங்கள் டைட்டாக கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்ட உடனே அதை லூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு ரிசர்ச் இதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, நீங்கள் எந்த அளவு நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களோட பிளட் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். அதில் நீங்கள் பெல்ட் போட்டுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகம் பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்சளவு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணவங்கள மட்டும் அந்த பெல்ட்டை பயன்படுத்தணும், உடனே நீங்கள் கட்டிடணும். ஸோ இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகாதாலும் நீங்கள் கவனம் கொடுக்கணும். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், இந்த பெல்ட்டை நீங்கள் எந்த எக்ஸசைஸில் பயன்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்குவாட், ரெண்டாவது டெட் லிஃப்ட், மூணாவது வந்து மிலிட்ரி ப்ரெஸ். இப்போ நீங்கள் ஸ்குவாட் அடிக்குள்ள உங்களோட பேக் வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்ட் ஆகாதால இந்த பெல்ட் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதுக்கு நீங்கள் பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் வந்து டெட் லிஃப்ட் அடிக்கலையும் சேம் தான். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து மிலிட்ரி ப்ரெஸ் ஷோல்டருக்கு அடிக்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் நீங்கள் பெல்ட்டை ப்ராப்பராக பார்த்துக்கணும். ஏன்னா உங்கள் பேக் வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் பெல்ட்டை வந்து பயன்படுத்திக்கலாம். ஆனால் கட்டிக்கிட்டு மூணு செட்ஸுக்கும் நீங்கள் பெல்ட்டை கட்டியே வச்சிருக்கூடாது. வெறும் நீங்கள் எங்கே வந்து உங்களுக்கு பெல்ட் தேவைப்படுறன்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வருதோ அந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் கட்டணும், உடனே அவுத்துடணும். இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக ஸ்குவாட்டை முடிச்சுட்டு வந்து லெக் ப்ரெஸ் அடிப்பாங்க, லெக் ப்ரெஸ் அடிக்கணும் இந்த பெல்ட்டை அப்படியே வச்சுட்டு லெக் ப்ரெஸ் அடிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட இரெக்டர் ஸ்பைனு பேக் மசலுக்கு வந்து வேலை கிடையாது. இது மனசில் வச்சிங்க, நீங்கள் தேவையில்லாமல் அந்த பெல்ட்டை போட்டுட்டு இருக்கீங்க, அந்த சமயத்தில் பெல்ட் போடக்கூடாது. அதே மாதிரி புள்ளி மிஷின் அடிக்கிறாங்க, ஃப்ரண்ட் புள்ளி லேட் புல் டவுன் மிஷின் அடிக்கலாம் இந்த பெல்ட்டை போட்டுக்கிறாங்க. நீங்கள் எங்கெல்லாம் வெயிட் புல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு பேக்குக்கான வேலையே கிடையாது. பேக்கில் வந்து உங்கள் வெயிட்டோட ப்ரெஷர் வீணும். ஸோ எங்கே வந்து வெயிட்டோட ப்ரெஷர் பேக்கில் வீதோ அந்த இடத்துல தான் வந்து பெல்ட் தேவைப்படும். நீங்கள் அனாவசிய நேரத்தில் இந்த பெல்ட் போடக்கூடாது, உங்களோட பிபி ஷூட் அப் ஆகும். இது மனசில் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெல்ட்டை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியுமா? உங்களோட சிக்ஸ் பேக்கை நீங்கள் பில்டு பண்ணவே முடியாது. உங்களோட சிக்ஸ் பேக் எங்கே திரும்ப பில்ட் ஆகும்? நீங்கள் அடிக்கிற ஸ்குவாட்டும் டெட் லிஃப்டில் தான்.
நீங்க ஸ்குவாட் டெட் லிஃப்ட் அதிகமா பெல்ட் பயன்படுத்த அடிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ல வேலை கிடையாது. கோர்ல வேலை இல்லைன்னா உங்களோட ஆப் மசலுக்கும் வேலை இல்லை. ஏன்னா ஆப் மசில் இருக்கிற முக்கிய காரணமே கோரை ஸ்டெபிலைஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறது தான். ஸோ நீங்க இந்த பெல்ட்டை பயன்படுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் மசில் வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க சிக்ஸ் பேக்ஸ் பார்க்கவும் முடியாது. அதே மாதிரி உங்களோட ஆப் மசில் வீக்கராகவும் நாளடைவில் நாளுக்கு நாள் உங்க ஆப் மசில் வீக் ஆகிட்டே வரும். நீங்க பாப்பீங்க ஆப் டெவலப்மெண்ட் சுத்தமா இருக்காது. ஏன்னா ஒரு ரிசர்ச்சும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க, எந்த அளவு நீங்க இந்த பெல்ட்டை பயன்படுத்துறீங்களோ அந்த அளவு உங்களோட கோர் வந்து ஸ்ட்ராங்கா இல்லாத போயிடும். கோர் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நீங்க எதிர்பார்க்க முடியாத ப்ராப்ளம் நாலு அடவில வர ஆரம்பிக்கும். உங்க கோர் வீக்கா இருந்துச்சுன்னா நீங்க நாளைக்கு பேக் பெயின்ல மாட்டிக்குவீங்க. அதே மாதிரி உங்க பாடி வந்து நாளுக்கு நாள் இப்படி பெண்ட் ஆகிற முக்கிய காரணமே உங்களோட கோர் வந்து வீக்கா இருக்கிறதால தான். இப்ப நிறைய பேர் நீங்க பாப்பீங்க, ஒருத்தவங்க பெண்டா இருப்பாங்க, ஒருத்தவங்க இப்படி ஓவரா நிமிந்துட்டு இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன, எந்த கோர் ஸ்ட்ராங்கா இருக்குதோ அவங்க பின்னாடி போவாங்க, எந்த அளவு பேக் ஸ்ட்ராங்காகவும் கோர் வீக்காகவும் இருக்குதோ அவங்க பாடி இப்படி ஃப்ரண்ட்ல வந்து பெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பாடி போஸ்டரை நீங்க கவனம் கொடுத்து எந்த ஒரு மசிலை டார்கெட் பண்ணிக்கிட்டாலும் எல்லா விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும். ஏன்னா அடிப்படை தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பேசிக்கே தெரியலன்னா நீங்க ரொம்ப பெரிய சிக்கல்ல போய் ஃபியூச்சர்ல மாட்டிக்குவீங்க. ஏன்னா ஜிம்ன்றது எந்த அளவு பெனிஃபிட்ஸோ அந்த அளவு டிராபேக்ஸும் இருக்குது அதுல. ஸோ இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு நீங்க கண்டிப்பா நீங்க செய்யணும். அதுக்காக தான் நான் நல்ல நல்ல டிப்ஸ் உங்ககிட்ட வந்து நான் சேர்க்கறேன். நீங்க இந்த டிப்ஸ் மூலியமா நிறைய ரிசல்ட் அச்சீவ் பண்றது மட்டும் இல்லாத லாங் டைம் ரன் வரைக்கும் நீங்க உங்க பாடியை நீங்க கொண்டு போக முடியும். இப்ப அடுத்த ஒரு எக்ஸசைஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா நீ ஸ்லீவ்ஸ். ஜிம்ல கொஞ்சம் பேர் தான் வந்து இந்த நீ ஸ்லீவ்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. இப்ப நீங்க இந்த நீ ஸ்லீவ்ஸ பயன்படுத்துறீங்கன்னா நீங்க கவனம் இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் இருந்தா மட்டும்தான் நீங்க இதை பயன்படுத்தணும். நார்மல் வந்து நான் ஹெவி வெயிட்டை புஷ் பண்ண போறேன் அதுக்கு நான் அந்த நீ ஸ்லீவ்ஸ்ல போட்டு தான் நான் ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. எல்லா ஒரு மசலும் சரி, எல்லா ஒரு ஜாயிண்ட்டும் சரி, அதுக்கான ஒரிஜினல் கெப்பாசிட்டியை பில்ட் பண்ண வேண்டியதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கடமை. ஸோ நீங்க நார்மலா அதோட ஒரிஜினல் கெப்பாசிட்டியை நீங்க பில்ட் பண்ணாத நீங்க எடுத்தோன்னே எல்லாத்துக்குமே ரிஸ்ட் பேண்டும் சரி, ஹிப் பேண்டும் சரி, இல்ல இந்த மாதிரி நீ ஸ்லீவ்ஸும் சரி நீங்க போட்டீங்கன்னா உங்களோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி நீங்க இழந்துருவீங்க. நாலு அடிவுல இந்த மாதிரி ஜாயிண்ட் ப்ராப்ளம்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்சளவு உங்களோட ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா அப்புறம் போன் கெப்பாசிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். இது மேல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுங்க. எடுத்ததுக்கு எல்லாம் இந்த பேண்டு நீங்க பயன்படுத்தாதீங்க. ஸோ இதுக்கு மேற்பட்டாவது நான் சொன்ன ஐடியாஸ் எல்லாம் ப்ராப்பர் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரிஸ்ட் பேண்டும் சரி பெல்ட்டும் சரி எப்பெல்லாம் நீங்க பயன்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு மேற்பட்டு அதை நீங்க ப்ராப்பரா எந்த சமயத்துல பயன்படுத்தணும்னு பார்த்து மட்டும் பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு தேவைப்படலைன்னா தயவு செய்து தூக்கி சைடில் வச்சிருங்க. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான மெசேஜ், நீங்க மட்டும் இதை பயன்படாத இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்க ஒரு டீமா நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா அவங்களுக்கும் இந்த ஐடியா கொண்டு போய் சேருங்க. அவங்களுக்கும் நீங்க ஒரு சப்போர்ட்டிவா இருங்க. இதுதான் என்னோட ஆசை. ஸோ முடிஞ்ச அளவு என்னோட ஐடியா டிப்ஸ் எல்லாம் உங்ககிட்ட நான் கண்டிப்பா ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா முதல்ல வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிங்க. அப்பதான் நான் எந்தெந்த பதிவு போட்டாலும் இந்த மாதிரி பேசிக்கான ஒரு இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ தான் உங்களை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போக போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ஃபார்மேட்டிவ் பதிவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். காத்திருங்க, அடுத்த பதிவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணுங்க, இன்ஜுரி ஆகாத ஒர்க் அவுட் பண்ணீங்க, ப்ராப்பரா டயட் பண்ணுங்க, நல்ல சப்ளிமெண்ட்டை பயன்படுத்துங்க, கண்டிப்பா நீங்க ரிசல்ட் அச்சீவ் பண்ணுவீங்க. ஏதாவது ஐடியாஸ் டிப்ஸ் ஏதாவது வேணும்னா ஆல்ரெடி நான் பதிவு நிறைய பதிவு பண்ணிக்கிறேன், என்னோட சேனல்ல போய் பாருங்க, உங்களுக்கு நல்ல நல்ல இன்ஃபார்மேட்டிவ் பதிவு கிடைச்சிரும். அப்படி நீங்க எதிர்பார்த்த பதிவு உங்களுக்கு கிடைக்கலன்னா வெயிட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த பதிவு ஆன் தி வேல உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது அன்புள்ள பிரகாஷ்.